சுக பிரசவம் ஒரு வரம் பாகம் நாலு. கற்பம் தரிப்பதற்கு முன்பே இங்கு நாம் குறிப்பிட்டுள்ள 90 விஷயங்களையும் பின்பற்ற துவங்குவது மிகவும் சிறப்பு. ஒருவேளை ஏற்கனவே கர்ப்பிணியாக உள்ள பெண்மணிகள் இந்த கட்டுரையை வாசிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கலாம். ஏற்கனவே கருத்தரித்து 3 மாதம், 4 மாதம், 7 மாதம் என நாட்கள் கடந்திருந்தாலும் பரவாயில்லை. இப்போது கூட இந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள விஷயங்களை நீங்கள் பின்பற்றலாம். இந்த விஷயம் முதலிலேயே தெரிந்திருந்தால் மிகவும் நன்றாக இருக்குமே என்று வருத்தப்படாமல் ஏக்கப்படாமல் இதை பின்பற்ற துவங்குங்கள். கிடைக்கும் வரை லாபம்தான். யாருக்கு எப்போது பிராப்தம் இருக்கிறதோ அதை கிட்டும் போதே வைத்து கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். அதற்குரிய பலனை பெறுவீர்கள். சுகப்பிரசவம் நடக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை இனி வரும் பகுதிகளில் பார்க்கலாம். பிரசவ சமயத்தில் குழந்தை வெளியே வருவதற்கு முன்பாக முக்கியமான ஒன்று நிகழும். இதை பனிக்குடம் உடைதல் என்போம். திடீரென்று ஒரு நாள் பனிக்குடம் உடைந்து சளி போன்ற திரவம் அந்த சமயத்தில் கொட்டும். இதுதான் பனிக்குடம் உடைவது என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த சளி போன்ற திரவம் வெண்மையாக இருந்தால் ஆண் குழந்தை என்றும் சற்று சிவப்பாக இருந்தால் பெண் குழந்தை என்றும் அதை வைத்தே புரிந்து கொள்ளலாம். இவ்வாறு திடீரென்று ஒரு நாள் பனிக்குடம் உடைந்து சளி போன்ற திரவம் பொத்தென்று கீழே விழுகிறது எனில் பிரசவம் துவங்குகிறது என்று பொருள். மெதுவாக பனிக்குடம் உடைந்தவுடன் மருத்துவமனைக்கு சென்று விட வேண்டும். இல்லையெனில் குழந்தைக்கு ஆபத்து என்று பலரும் கூறுகிறார்கள். ஆனால் இது உண்மையல்ல. பனிக்குடம் உடையாமல் உலகில் எந்த குழந்தையும் பிரசவிக்க முடியாது. பனிக்குடம் உடைவது என்பது பிரசவத்தின் ஆரம்ப நிலை. 10 மாதம் வரை உடையாமல் இருந்த பனிக்குடம் இன்று ஏன் உடைகிறது? ஏனெனில் குழந்தை வெளியே வர வேண்டும் எனில் பனிக்குடம் உடைய வேண்டும். எனவே பிரசவம் என்பது சுகப்பிரசவமாக நிகழ வேண்டும் எனில் அதற்கு முக்கியமான தேவை பொறுமை, அமைதி, நம்பிக்கை, இறை நம்பிக்கை ஆகியவையாகும். எனவே இவற்றை கொண்டு பொறுமையாக காத்திருங்கள். சுகப்பிரசவமாக இனிதே நிகழும். இது இல்லாதவர்கள் சுகப்பிரசவத்திற்கு ஆசைப்பட வேண்டாம். பனிக்குடம் உடைந்த பின்னர் 2 மணி நேரத்தில் குழந்தை வெளியே வர வேண்டும். 4 மணி நேரத்தில் குழந்தை வெளியே வர வேண்டும் என்றும் இல்லை என்றால் குழந்தைக்கு ஆபத்து என்றும் மருத்துவர்கள் கூறுவார்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பனிக்குடம் உடைந்து 2 மணி நேரத்திற்குள் குழந்தை வெளியே வர வேண்டும் என்று எந்த நியதியும் இல்லை. இதற்கு அண்மையில் நடந்ததையே உதாரணமாக கூறலாம். பனிக்குடம் உடைந்து 52 மணி நேரம் கழித்து ஒரு பெண்மணிக்கு குழந்தை பிறந்துள்ளது. எனவே பொறுமையாக இருந்தால் சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறக்கும். அதிகம் படித்தவர்களுக்கு வைத்தியம் பார்க்க முடியாது என்பது உண்மை. ஏனெனில் பனிக்குடம் உடைந்து 5 மணி நேரத்திற்குள்ளாக குழந்தை பிறக்க வேண்டும் என்று எதிலாவது படித்து அல்லது கேள்விப்பட்டு அதை தீயில் பதிவு செய்திருப்பவர்கள் 5 மணி நேரம் வரை பொறுமையாக இருப்பார்கள். 5 மணி நேரம் கடந்தும் குழந்தை பிறக்கவில்லை எனில் மனதிற்குள் பயம் வந்துவிடும். இந்த கட்டுரையில் கூட ஒரு பெண்மணிக்கு பனிக்குடம் உடைந்த 52 மணி நேரம் கழித்து குழந்தை பிறந்தது பற்றி உதாரணம் ஒன்றை குறிப்பிட்டுள்ளேன். இது உங்களுக்கு நம்பிக்கையூட்ட சொல்லப்படும் நடந்த நிகழ்வின் சான்று. எனவே பனிக்குடம் உடைந்து 8 மணி நேரம் ஆனாலும் குழந்தை பிறக்கும் என நம்புவோருக்கு கண்டிப்பாக சுகப்பிரசவமே நிகழும். 3 மாதங்கள் பிரசவத்திற்கு முன்பாக உரிய உடற்பயிற்சிகளை கண்டிப்பாக செய்து வர வேண்டும். பிரசவ சமயத்தில் வீட்டில் சாதாரணமாக உங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கலாம். சிறிதாக நடைப்பயிற்சி செய்யலாம் அல்லது ஓய்வெடுக்கலாம். இதுதான் சுகப்பிரசவத்திற்கான துவக்கம். பனிக்குடம் உடைந்தவுடன் பிரசவ வலி எடுக்க ஆரம்பிக்கும். பிரசவத்தின் போது வலிக்கும் என்று பொதுவாக எல்லோரும் நம்புகிறோம். எனவேதான் வலிக்கிறது. உண்மையில் பிரசவத்தின் போது வலி எடுக்கவே செய்யாது. சினிமாவில் பிரசவ காட்சிகளில் பெண் வலியில் கத்துவதை காண்பிக்கப்படுவதால் அல்லது அதே போன்று கேள்விப்பட்டிருப்பதால் பிரசவம் என்றால் வலிக்கும் என்று நாம் புத்தியில் பதிவு செய்து விட்டோம். எனவேதான் பிரசவத்தின் போது வலிக்கிறது. ஒருவேளை பிரசவத்தின் போது வலி இருக்கலாம் அல்லது வலி இல்லாமலும் போகலாம். நீங்கள் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் சாதாரணமாக பிரசவத்தை எதிர்கொண்டால் வலி இல்லாமல் கூட ஒருவேளை பிரசவம் நடக்கலாம். சரி, வலி ஏன் வருகிறது என்று பார்க்கலாம். கர்ப்பவாசல் எனப்படும் குழந்தை வெளியே வருவதற்கான பாதை 1 முதல் 2 அங்குலம் வரை இருக்கும்.
இந்த பாதை 5 அல்லது 6 அங்குலம் அளவிற்கு விரிவடைந்தால்தான் குழந்தை வெளியே வரும். இந்த அளவுகள் தோராயமாக குறிப்பிட்டுள்ளேன். அதாவது குழந்தை வெளிவருவதற்கு முன்பாக கர்ப்பவாசல் சிறியதாக இருக்கும். ஆனால் குழந்தை பிரசவத்தின் போது வெளியே வரும் சமயத்தில் அதற்கு ஏதுவாக இடுப்பு எலும்பு சற்று விரிவடைந்து கர்ப்பவாசல் பெரிதாகிறது. எனவே வலி ஏற்படுகிறது. முதல் பிரசவத்தின் போது அதிக வலி ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இரண்டாவது பிரசவத்தின் போது நிச்சயம் வலி சற்று குறைவாக இருக்கும். இந்த இடுப்பு எலும்பு மெதுவாக விரியும் போது சற்று வலி ஏற்படலாம். அதை தாங்க முடியாமல் பெண் கத்தும் சமயத்தில் உடல் அந்த பணியை நிறுத்தி விடுகிறது. மீண்டும் அப்பெண் அமைதியாக இருக்கும் சமயத்தில் வலி இல்லாத போது லேசாக விரிவடைய துவங்குகிறது. இவ்வாறு கர்ப்பவாசல் விரிவடையும் நேரம்தான் குழந்தை பிரசவிக்கும் நேரம். சிலருக்கு பனிக்குடம் உடைந்து 10 நிமிடத்தில் குழந்தை பிறந்து விடலாம். சிலருக்கு 10 மணி நேரம் கழித்து குழந்தை பிறக்கலாம். இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், இடுப்பு எலும்பு விரிந்து கர்ப்பவாசல் வழியாக குழந்தை வெளியே வருவதற்கு ஏதுவான அளவு விரிவடைவதற்காக எடுத்துக்கொள்ளும் நேரமே ஆகும். பிரசவிக்கும் பெண்ணின் உடலில் நிறைய சக்தி இருந்தால், பொறுமை, அமைதி, இறை நம்பிக்கை ஆகியவை இருந்தால் கண்டிப்பாக பிரசவம் மிக எளிதாக விரைவாக நடைபெறும். அதற்கு ஏற்ப கர்ப்பவாசல், இடுப்பு எலும்பு ஆகியன விரிவடைதல் விரைவாக நடைபெறும். பயத்துடன் இருப்பது, டென்ஷனுடன் இருப்பது, இறை நம்பிக்கையின்றி இருப்பது ஆகியன பிரசவ சமயத்தில் பெண்ணுக்கு இருக்கும்போது கர்ப்பவாசல், இடுப்பு எலும்பு ஆகியன விரிவடைய மிகவும் தாமதமாகிறது அல்லது சிலருக்கு விரிவடையாமலே போய்விடுகிறது. இதுதான் ஆபத்தை ஏற்படுத்துகிறது. எனவே இயற்கையான சுகப்பிரசவத்திற்கு நம்பிக்கையோடு பொறுமையாக இருங்கள். கர்ப்பவாசல் விரிவடைந்த பின்னர் நிச்சயம் குழந்தை வெளியே வந்துவிடும். சுகப்பிரசவத்தின் போது ஏற்படும் வலியை 3 விஷயங்களை கவனித்து செய்யும்போது அதிலிருந்து தப்பித்து சுலபமாக குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். 1. மூச்சு பயிற்சி. குழந்தை வெளியே வருவதற்கு மூச்சு தான் மிக முக்கியம். பிரசவ சமயத்தில் உள்ள பெண் ஏற்கனவே, அதாவது கர்ப்ப காலத்தில், மூச்சு பயிற்சியினை நிறைய செய்து வந்திருந்தால் வலி இல்லாமல் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை அவ்வாறு மூச்சு பயிற்சி செய்து வராமல் இருப்பவர்கள் பிரசவ வலியின் போது மூச்சு பயிற்சி செய்வது கூட பெரிதும் உதவியாக இருக்கும். மூச்சு காற்றினை மூக்கின் வழியே உள் இழுத்து வாய் வழியாக வேகமாக வெளியே விட வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து செய்து வரும்போது இடுப்பு எலும்பு விரிவடைந்து குழந்தை சுலபமாக வெளியே வரும். 2. குழந்தை வெளியே வருவதற்கு உடல் சூடு முக்கியம். சுகப்பிரசவத்தில் குழந்தை எளிதாக வெளியே வருவதற்கு உடலுக்கு தேவையான வெப்பம் இருக்க வேண்டும். எனவே பிரசவத்தின் போது உடன் இருப்பவர்கள் அப்பெண்ணுக்கு சுடு தண்ணீரில் நனைத்த துண்டினால் முதுகு பகுதி, இடுப்பு, வயிறு ஆகிய பகுதிகளில் ஒத்தடம் கொடுக்க வேண்டும். இவ்வாறு சுடு தண்ணீரில் நனைத்த துண்டால் ஒத்தடம் கொடுக்கும்போது அந்த வெப்பத்தன்மைக்கு ஏற்ப உடலில் இளக்கம் ஏற்பட்டு குழந்தை எளிதாக வெளியே வரும். 3. காலை அகலமாக வைத்து கொண்டு செய்யும் பயிற்சி. தொட்டில் போன்று கயிறு ஒன்றை கட்டி மேலிருந்து தொங்கவிட வேண்டும். பிரசவத்திற்கு தயாராகும் சமயத்தில் கர்ப்பிணி பெண் அந்த கயிற்றை பிடித்து கொண்டு கால்களை சற்று அகலமாக பரப்பி சற்று குனிந்தவாறு நிற்க வேண்டும். அந்த கயிற்றினை பற்றி கொண்டு கால்கள் ஊன்றி உள்ள நிலையிலேயே லேசாக தொங்குவது போல் இருக்க வேண்டும். இந்த வழிமுறையானது நமது முன்னோர்கள் காலத்திலிருந்தே பின்பற்றப்பட்டு வரும் நடைமுறையாகும். அதாவது பிரசவிக்கப் போகும் பெண்ணை வலி ஏற்பட்டால் நமது முன்னோர்கள் ஒரு அறையில் தொட்டில் ஒன்றை கட்டிவிட்டு அதில் தொங்க வேண்டும் என்று கூறிவிட்டு அனைவரும் வெளியே வந்து விடுவார்கள். அந்த பெண் கால்களை அகலமாக வைத்து கொண்டு இரு கயிற்றினையும் கைகளால் நன்கு அழுத்தி பிடித்து கொண்டு சற்று அமர்ந்த நிலையில் இருக்கும்போது இடுப்பு எலும்பு சுலபமாக விரிவடைந்து குழந்தை வெளியே வரும். இந்தொட்டிலை கயிறு அல்லது சேலை என எந்த ஒன்றிலும் அமைக்கலாம். இதுதான் நமது முன்னோர்கள் பாரம்பரியமாக பின்பற்றி வந்த சுகப்பிரசவ முறை. ஆனால் தற்போது பிரசவம் என்பதையே சிக்கலானதாக மாற்றிவிட்டார்கள். இதற்கு பிரசவத்தின் போது செய்யும் தவறுகளே காரணம். இப்போதுள்ள மருத்துவமனைகளில் பிரசவத்தின் போது பெண்ணை மல்லாக்க படுக்க செய்கிறார்கள்.
கால்கள் இரண்டையும் இணைத்து வைத்து முக்கு முக்கு என்று கூறுகிறார்கள். முக்கினால் மலம்தான் வரும், குழந்தை வராது. எனவே பிரசவ சமயத்தில் ஏற்படும் அவசரத்திலும் டென்ஷனிலும் பெண்ணை முக்கு முக்கு என்று கூறும்போது அப்போது ஏற்படும் பதட்டத்தில் முக்குவதற்கும் தெரியாமல் அப்பெண் ஒருவித பயத்திற்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகிறாள். நர்சுகள் ஒரு புறம் அதட்டுவதும் கோபப்படுத்துவதும் சத்தம் போடுவதுமாக இருக்கும்போது உடல் இறுக்கமடைந்து குழந்தை வெளியே வராது, சுவாசமும் சீராக இருக்காது. கர்ப்பவாசல், இடுப்பு எலும்பு ஆகியன விரிவடையாமல் போவதற்கு இதுவே காரணம். இதுதான் பிரசவ சமயத்தில் ஏற்படும் பல ஆபத்துகளுக்கு காரணம். இது இப்போதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு அலோபதி மருத்துவம் குழந்தைக்கு ஆபத்து என்று கூறி உடனே சிசேரியன் செய்ய வேண்டும் என்று மேலும் பயமுறுத்துகிறார்கள். இயற்கையாக சுகப்பிரசவத்தில் பிறக்க வேண்டிய குழந்தையை சிசேரியன் என்ற பெயரில் அறுத்தெடுப்பதால் குழந்தையின் உடல் நலனையும் தாயின் உடல் நலனையும் கெடுப்பதுடன் பணத்தையும் பிடுங்கி கொண்டு வாழ்நாள் முழுவதும் தாய் சே இருவரையும் உடல் நல பாதிப்புடன் இருக்க செய்கிறார்கள். நிம்மதி பறிபோகிறது. எனவே இந்த கட்டுரையை சாதாரண பொதுமக்கள் மட்டுமின்றி அனைத்து அலோபதி மருத்துவர்களும் ஒருமுறையாவது வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் எனவும், இதன் மூலம் மக்கள் நாட்டு குழந்தை பெற்று கொள்வதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் எனவும் இந்த கட்டுரையின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். எனவே பிரசவ சமயத்தில் ஈழர் பாஸ்கர் ஐயா கற்றுத்தந்துள்ள மூச்சு பயிற்சிகளையே அல்லது உங்களுக்கு தெரிந்த ஏதேனும் மூச்சு பயிற்சிகளையோ நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது முக்கியம். இது முதலாவது பின்பற்ற வேண்டியது. இரண்டாவது, தொட்டில் கட்டி பிரசவத்தின் போது தொங்குவது. மூன்றாவது, சுடு தண்ணீரில் துண்டை நனைத்து உடலுக்கு ஒத்தடம் கொடுப்பது அல்லது ஹாட் பேக் மூலம் ஒத்தடம் கொடுப்பது. ஹாட் பேக் என்பது கடைகளில் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒன்று. இதில் சுடு தண்ணீரை ஊற்றி நிரப்பியும் ஒத்தடம் கொடுக்கலாம். 200-300 ரூபாய் விலைகளில் இது கிடைக்கும். எனவே இந்த மூன்றும், அதாவது மூச்சு பயிற்சி, தொட்டில் கட்டி தொங்குதல், சுடு தண்ணீர் ஒத்தடம், செய்து வரும்போது சுகப்பிரசவம் மூலம் சுகமாக எளிமையாக வலியின்றி குழந்தை பிறக்கும். லோட்டஸ் பர்த், தண்ணீருக்குள் குழந்தை பெற்றுக்கொள்வதை லோட்டஸ் பர்த் என்று குறிப்பிடுகிறோம். ஏற்கனவே நாம் பிரசவத்தின் போது உடலுக்கு சூடு தேவை என்பதை பற்றி முந்தைய பகுதியில் பார்த்திருக்கிறோம். இதே போன்று இலேசாக சூடாக்கப்பட்ட வெதுவெதுப்பான தண்ணீர் நிரம்பிய சிறு குளத்தில் அமர்ந்து குழந்தையை பிரசவிக்க செய்வதே லோட்டஸ் பர்த் ஆகும். லோட்டஸ் பர்த் என்று யூடியூப் தளத்தில் தேடினால் விதவிதமாக நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு காண கிடைக்கும். அதை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். லோட்டஸ் பர்த் முறையில் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்புவோர் தங்கள் வீட்டில் அதற்குரிய முன் தயாரிப்பு வேலைகளை செய்து கொள்ள வேண்டும். கர்ப்பிணி பெண் கால் நீட்டி உட்காருவதற்கு ஏற்ற வகையில் பெரிய தொட்டி ஒன்றை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே இது போன்ற அமைப்பில் உங்கள் வீட்டில் குளிக்கும் தொட்டி இருக்கும் பட்சத்தில் பிரசவத்திற்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒருவேளை இந்த மாதிரி தொட்டி இல்லாதவர்கள் வேறொரு முறையை கையாளலாம். குழந்தைகள் விளையாடுவதற்காக பிளாஸ்டிக் ரப்பரில் தயார் செய்யப்படும் சிறிய வடிவ குளியல் தொட்டியினை வாங்கி காற்று நிரப்பி குளியல் தொட்டி போன்று அதை பயன்படுத்தலாம். பிரசவ வலி ஏற்பட்டவுடன் ஏற்கனவே கூறியது போல சுடு தண்ணீர் ஒத்தடம் மற்றும் மூச்சு பயிற்சி ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டும். பிரசவ வலி ஏற்பட்டவுடன் வெதுவெதுப்பான சுடு தண்ணீர் நிரம்பிய சிறு குளத்தில் அமர்ந்து கொண்டால் குழந்தை எளிதாக வெளியே வரும். இந்த சமயத்தில் குழந்தை பிறக்கும் போது தண்ணீருக்குள் மூழ்கி குழந்தைக்கு மூச்சு அடைத்துவிடும் என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். ஏனென்றால் குழந்தை ஏற்கனவே வயிற்றில் 10 மாதங்கள் இருக்கிறது. வெளியே வந்த பின்னர் அது உடனே மூச்சுவிட துவங்குவது இல்லை. தண்ணீருக்குள் குழந்தை பிறந்தாலும் உடனே நாம் அதை வெளியே எடுத்துவிடப் போகிறோம் என்பதால் பயப்பட தேவையே இல்லை, தைரியமாக இருக்கலாம். இதில் சில குறிப்புகளை அவசியம் கவனித்து பின்பற்ற வேண்டியது இருக்கிறது. பச்சை தண்ணீர் நிரப்பி அதில் அமர்ந்து குழந்தையை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யும்போது மிகவும் காலதாமதம் ஏற்படுகிறது. இது சரியான முறையும் அல்ல. ஏனென்றால் குழந்தை வெளியே வருவதற்கு வெப்பம்தான் அவசியம் என்று கூறியுள்ளோம். ஒருவேளை லோட்டஸ் பர்த் என்ற பெயரில் பச்சை தண்ணீரில் அமர்ந்து பிரசவிக்க முயன்றால் உடம்பு குளிர்ச்சி அடைந்துவிடும். இதனால் இடுப்பு எலும்பு விலகுவதற்கு காலதாமதம் ஏற்படுவதால் வலி அதிகரித்தல் போன்றவை ஏற்படும்.
எனவே சாதாரண பச்சை தண்ணீரில் அமர வேண்டாம். மேலும் அளவுக்கு அதிகமாக கொதிக்க வைத்தும் நீரில் அமரக்கூடாது. சூடுள்ள நீர் மிகவும் சிறந்தது. பிரசவம் திடீரென நிகழக்கூடிய ஒன்று என்பதால் அந்த சமயத்தில் நிறைய நீரை வெதுவெதுப்பாக காய்ச்சி தயார் செய்ய முடியாது. எனவே அதற்கெல்லாம் முன்னேற்பாடு செய்து கொள்ளும் பொருட்டு நீங்கள் தயாராக வேண்டும். உதாரணமாக, அவசரத்திற்கு குளியல் அறையில் உள்ள வாட்டர் ஹீட்டரை பயன்படுத்தி தண்ணீரை உடனடியாக சூடாக்கலாம். பக்கெட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு மின்சாரத்தில் இயங்கும் சிறு ஹீட்டர் கருவியை, அதாவது கம்பி போன்று உள்ளதை, தண்ணீரில் போட்டு சூடாக்கலாம். கேஸ் அடுப்பு, விறகு அடுப்பு ஆகியவற்றில் முன்கூட்டியே சுடு தண்ணீரை தயார் செய்து வைத்து கொள்ளலாம். மண்ணெண்ணெய் அடுப்பு, பம்ப் ஸ்டவ் மற்றும் அக்கம் பக்கத்து வீட்டினர் உதவியுடன் சுடுதண்ணீர் தயார் செய்து கொள்வது ஆகியவை உங்களுக்கு அந்த சமயத்தில் கை கொடுக்கும். எனவே பிரசவ சமயத்தில் நிறைய சுடுதண்ணீர் நிறைய லிட்டர் தேவைப்படும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் தயாராகி கொள்ள வேண்டும். சாதாரண கேஸ் அடுப்பின் மூலம் அவ்வளவு சுடுநீரை உடனடியாக தயார் செய்ய முடியாது என்பதை யோசித்து மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் அந்த சமயத்தில் ஏற்பாடு செய்ய முடியாமல் தவிப்பீர்கள். லோட்டஸ் பர்த் எனப்படும் தண்ணீருக்குள் தான் குழந்தை பெற்று கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் ஒன்றும் இல்லை. ஆனால் இவ்வாறு ஒரு வழிமுறை உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் குழந்தைகள் விளையாடும் ஸ்விம்மிங் பூல் பலூன்களில் காற்றடித்து பின்னர் நீர் நிரப்பி பிரசவத்திற்கு தயார் செய்வதும் சற்று காலதாமதம் ஆகும். உதாரணமாக, அந்த பலூனில் கை பம்ப் கொண்டு காற்றடித்து அதை தயார் செய்ய கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆகலாம். அதையும் யோசித்து செயல்பட வேண்டும். இத்துடன் ரப்பர் குளத்தில் பிரசவிக்கும் பெண் சாய்ந்து அமர்ந்து குழந்தை பெற முயற்சிக்கும் போது ஒருவேளை அது உடைவதற்கு அல்லது தண்ணீர் கொட்டி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற பல்வேறு விஷயங்களை முதலிலேயே யோசித்து அதற்கு ஏற்ப தயாராகி கொள்ள வேண்டும். குழந்தை பிறக்கும் சமயத்திற்கு ஒரு மாதம் முன்பே பிரசவம் சம்பந்தமாக பல வீடியோக்களை பார்த்து அதில் வரும் பல விஷயங்களையும், நல்லது கெட்டது ஆகிய விஷயங்களையும் ஆய்வு செய்து அறிய வேண்டும். குடும்பத்தில் உள்ளோர் இது பற்றி அறிந்து கொள்வதுடன் அவர்களது ஒத்துழைப்பும் மிக மிக முக்கியம். லோட்டஸ் பர்த் முறையில் குழந்தை பெறவும் சுகப்பிரசவத்திற்கும் இவையெல்லாம் பின்பற்றப்பட வேண்டியவை. எனவே அதை பழகி கொள்ளுங்கள். கேள்வி: பிரசவத்தின் போது குழந்தையின் உடலில் கொடி சுற்றி கொண்டால் என்ன செய்வது? பதில்: சில நேரங்களில் குழந்தையின் கழுத்தில் தொப்புள் கொடி சுற்றி கொள்ள வாய்ப்புள்ளது. அவ்வாறு உள்ள சமயத்தில் மருத்துவமனையில் ஸ்கேன் செய்து பார்த்துவிட்டு குழந்தையின் கழுத்தை தொப்புள் கொடி சுற்றிவிட்டது என்று உடனே தாயின் வயிற்றை அறுத்து ஆப்ரேஷன் செய்து குழந்தையை வெளியே எடுக்கிறார்கள். ஆனால் இவ்வாறு செய்ய தேவையில்லை. தொப்புள் கொடியானது சில சமயம் குழந்தையின் கழுத்தில் சுற்றி கொள்ள வாய்ப்பிருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக இது ஆபத்தான ஒன்று அல்ல. இந்த நேரத்தில் அஸ்வினி முத்திரை என்ற ஒன்றை கர்ப்பிணி பெண்கள் திரும்ப திரும்ப செய்து வர வேண்டும். இவ்வாறு செய்து வரும்போது குழந்தையின் கழுத்தை சுற்றி கொண்ட கொடி அவிழ்ந்து விடுகிறது. எனவே அஸ்வினி முத்திரையை கர்ப்பிணி பெண்கள் எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அஸ்வினி முத்திரை என்பது நமது ஆசனவாயை சுருக்கி விரிக்கும் ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை அருகில் உள்ள வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களின் மனவளக்கலை மன்றம் அல்லது அறிவு திருக்கோயிலுக்கு சென்றால் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இது தவிர சுகப்பிரசவம் பற்றிய ஆலோசனைகள் வழங்குபவர்களின் தொடர்பு எண்களை அலுவலகத்தில் பெற்றுக்கொண்டும் அவர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். கர்ப்ப காலத்தின் போது பிரசவ சமயத்தின் போதும் அஸ்வினி முத்திரையை பயிற்சி செய்து வருவது மிக மிக உதவிகரமாக இருக்கும். எனவே அனைத்து மகளிரும் அஸ்வினி முத்திரையை கற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. ஒருவேளை குழந்தை வெளியே வரும் சமயத்தில் தொப்புள் கொடி சுற்றி இருக்கிறது எனில் பயப்பட தேவையில்லை. தைரியமாக இருங்கள். தலையை மட்டும் மெதுவாக பற்றி இழுங்கள். குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராது. எதையும் பொறுமையாக நிதானமாக செய்தால் பாதுகாப்பாக இருக்கும். குழந்தை வெளியே வந்தவுடன் மெதுவாக தொப்புள் கொடியை கழுத்திலிருந்து அகற்றிவிடலாம். சுகப்பிரசவம் தொடர்பாக டாக்டர் ஃபசூல் ரஹ்மான் அவர்கள் தனது உரையில் விரிவாக பேசியுள்ளார். சுகப்பிரசவம் தொடர்பாக அறிந்து கொள்ள விரும்புவோர் டாக்டர் ஃபசூல் ரஹ்மான் அவர்களின் உரையினை வீடியோ வடிவில் கிடைப்பதை வாங்கி பார்த்து பயன்பெறலாம். இணையதளத்திலும் அவரது வீடியோக்கள் காண கிடைக்கிறது. மேலும் அவர் எழுதியுள்ள புத்தகங்களையும் வாங்கி படிக்க வேண்டும்.
கொடி சுற்றுதல் என்பது சில சமயம் சில குழந்தைகளுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. அப்போது சுகப்பிரசவத்தில் ஆபத்தின்றி குழந்தை பெற்றெடுக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தைரியமாக இருங்கள். கேள்வி: முதலில் தலைப்பகுதி வெளியே வராமல் குழந்தையின் கையோ காலோ வெளியே வரும் சமயத்தில் என்ன செய்வது? பதில்: பொதுவாக பிரசவத்தின் போது குழந்தையின் தலை வெளியே வரும்போது நாம் மெதுவாக பற்றி இழுத்தாலோ அல்லது தானாக அதுவே வெளியே வருவதோ சாதாரணமாக பிரசவத்தில் நிகழும் முறை. சில நேரங்களில் கையோ காலோ முதலில் வெளியே வரும். ஆனால் மருத்துவர்களோ இது ஆபத்து, உடனே கத்தியை வைத்து அறுத்து குழந்தையை வெளியே எடுத்து விட வேண்டும், இல்லையெனில் குழந்தைக்கும் தாய்க்கும் ஆபத்தாக முடியும் என்று பயமுறுத்துவார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. இது போன்ற சமயங்களில் நமது முன்னோர்கள் சிறப்பாக சில முறைகளை கையாண்டு குழந்தையை வெளியே எடுத்திருக்கிறார்கள். அந்த வழிமுறையை நாமும் கற்றுக்கொள்வோம். தலைப்பகுதி வெளியே வரும்போது தலையை மெதுவாக பற்றி இழுங்கள் அல்லது காத்திருங்கள், குழந்தை வெளியே வந்துவிடும். ஒருவேளை கையோ காலோ முதலில் வெளியே வரும்போது குழந்தை வெளியே வருவதற்கு சிரமப்படும். இந்த சமயத்தில் கர்ப்பிணி பெண்ணை மல்லாக்க படுக்க வைக்க வேண்டும். பின்னர் விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெயை எடுத்துக்கொண்டு அப்பெண்ணின் வயிற்றின் மீது தடவிவிட்டு மெதுவாக அழுத்தம் கொடுத்து குழந்தையின் தலைப்பகுதி கர்ப்பவாசல் நோக்கி திரும்பும்படி நீவி விட வேண்டும். இவ்வாறு செய்வதால் குழந்தையின் தலைப்பகுதி திரும்பி கர்ப்பவாசல் நோக்கி வந்து சுகப்பிரசவம் நடைபெறும். இந்த விஷயத்தை உங்கள் தாத்தா பாட்டியிடம் கேட்டு பாருங்கள். அவர்கள் ஆம் என்று சொல்வார்கள். இந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றித்தான் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னர் நமது தாத்தா பாட்டியினர் குழந்தை பெற்றுக்கொண்டனர். ஆனால் அலோபதி மருத்துவம் என்ற ஒரு அராஜக மருத்துவம் உலகின் பல்வேறு நாடுகளுக்குள் புகுந்து வீட்டிலேயே நடைபெற்று வந்த சுகப்பிரசவ முறைகளுக்கு நேரெதிரான வழிமுறைகளை மருத்துவம் என்ற பெயரில் மக்களிடம் திணித்தது. இதற்கு மீடியா எனும் ஊடகம் பெரும் துணை போனது. 100 தாய்மார்கள் சுகப்பிரசவ முறையில் அன்று குழந்தை பெற்று கொண்டார்கள் எனில் அதில் 5 அல்லது 6 குழந்தைகளுக்கோ தாய்க்கோ ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். அந்த சமயத்தில் டிவி, பத்திரிகை, இணையதளம் போன்றவற்றின் வாயிலாக அதை பூதாகரமானதாக மாற்றி அதனுடன் சில வதந்திகள் செய்திகளாக மக்களுக்கு பரப்பப்பட்டன. இதை ஊடகங்கள் செய்து வருவதே அலோபதி மருத்துவத்தின் ஆதரவால்தான். இந்த ஊரில் இந்த தம்பதிக்கு பிறந்த குழந்தை இறந்து விட்டது, அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லாததே காரணம் திரும்ப திரும்ப கூறி மக்கள் மனதில் அதனை ஆள் பதிவு செய்து விட்டனர். அவ்வாறு நாமும் மருத்துவமனைக்கு செல்லவில்லை எனில் நமது குழந்தைகளுக்கும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று அச்சப்படும் அளவிற்கு எண்ணத்தை உருவாக்கி விட்டார்கள். ஊடகங்கள் எனும் மீடியாவை யாரும் நம்பாதீர்கள். ஊடகங்களை நம்பும் யாரும் இயற்கை வழியில் நடைபெறும் சுகப்பிரசவத்தை மேற்கொள்ள வேண்டாம். மேலும் என்னை தெரியும், அதாவது ஹீலர் பாஸ்கர் என்று எவரிடம் கூறாதீர்கள். ஏனெனில் நீங்கள் ஊடகங்கள் சொல்வது மட்டுமே உண்மை என்று நம்பி வேறு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். உங்கள் விருப்பப்படியே வாழ்ந்து கொள்ளுங்கள். ஊடகங்கள் தான் உங்களை ஏமாற்றி கொண்டுள்ளது என்பதற்கு ஒரு உதாரணம். அண்மையில் டெங்கு காய்ச்சல் பற்றிய செய்தியை ஊடகங்கள் வெளியிட்டு வந்தன. டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சிறுவன் இந்த ஊரில் உயிரிழந்தான், அந்த ஊரில் சில பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தார்கள் என தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வந்தார்கள். ஆனால் நல்ல விஷயங்களை பின்பற்றி குணமடைந்தவர்களை பற்றி செய்திகள் வெளியாவதே இல்லை. நான் கடந்த 8 ஆண்டுகளாக பல்வேறு நல்ல விஷயங்களை உலக மக்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறேன். ஆனால் இதுவரை எந்த டிவியிலும் ஹீலர் பாஸ்கர் அவர்கள் கற்பித்து வரும் வழிமுறைகளை பின்பற்றி இந்த ஊரில் இத்தனை மனிதர்கள் குணமடைந்து விட்டார்கள் என்றோ டெங்கு காய்ச்சலில் இருந்து மீண்டு விட்டார்கள் என்றோ செய்தி வெளியிட்டதில்லை. சர்க்கரை, பிபி நோய்க்கு மருந்து, மாத்திரை எடுத்து கொள்ளாமலே மக்கள் குணமடைந்து வருகிறார்கள் என்று எப்போதாவது செய்திகள் வந்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அப்படியானால் நல்ல விஷயத்தை இந்த ஊடகங்கள் கூறுவதில்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வேண்டுமென்றே உங்களது ஆழ்மனதில் பல கெட்ட பதிவுகளை உண்டாக்கியிருக்கிறார்கள். தடுப்பூசி போட்டு கொள்ளவில்லை எனில் குழந்தை இறந்துவிடும் என்று மக்களிடம் பயத்தை ஏற்படுத்துவதற்காக மீடியா மூலம் பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள்.